அண்ணா சீவி மட்டும் விடுங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. ஆனால் முடிய கிட்டே வெட்டிடுறீங்கண்ணா, பார்க்க அசிங்கமாக போயிட போகிறேன். ஐயோ முடிய விட்டாதீங்கன்னா கழுத்து கிட்டக்க பின்னாடி எல்லா இடத்துலையும் முடிய இப்படி வெட்டி வைக்கிறீங்களே, யாரோ என்ன ஆகுறது? வணக்கம் நண்பர்களே, இவன் வந்து ஒரு பெல்ஜியன் மெலனஸ். ஆக்சுவலாக இவன் பேர் மறந்து போச்சு, சாரி கைஸ். ஆக்சுவலாக ஏன்னா இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு எடிட் பண்ணி போடுறதுக்கு, ஐ எம் வெரி சாரி. இவன் வந்து ரொம்ப ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட ஒரு பெல்ஜியன் மெலனஸ் டாக். எவ்வளோ கூச்சம்னா, கேமரா ஏதாவது கண்ணு முன்னாடி காமிச்சா போதும் உடனே திரும்பிக்குவார், அந்த அளவுக்கு கூச்சமானவர். இவர் எதனால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஹெவி நாட்ஸ், அதாவது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியே வந்து இவருக்கு வந்து ஹெவி நாட்ஸ் ஆகிருக்கு, அதனால் வந்து இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த கழுத்தை சுற்றி, காலை சுற்றி, அந்த பின்னாடி தொடப்பகுதி, அதுக்கப்புறம் அடியில் இருக்க செஸ்ட் போர்ஷன், இந்த இடம் ஃபுல்லாகவே ஹெவி நாட்ஸ் ஆகிருக்கு. பின்னாடி தான் ரொம்ப மோசமாக இருந்தது, அதை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார்த்தா தெரியும், அப்படியே ஒரு பெரிய கட்டி மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, டாக்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாமே நம்ம ஊர் கண்டிஷனுக்கு செட் ஆகாது. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, தண்ணியை கூட்டிகிட்டு படுக்கிறது இல்லை ஈரமான இடத்துல படுக்கிறது, இதுதான் இந்த மாதிரி ரீசன் காரணம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாதத்துக்குள்ளே கூட அந்த முடிச்சு முடிச்சா சேர்ந்துருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து சரியாக போச்சு. ரொம்ப கூச்சமாக இருந்ததுனால இங்கிட்ட அங்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தான், அவனுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் நின்ன மாதிரி இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக கோம்பிங் எல்லாம் பண்ணி அவனை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து குளிப்பாட்ட வேண்டிய நேரம். கோம்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் நிறையா இருந்தது. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஸோ இந்த சீப் வச்சு சீவிங்கன்னா ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். ஸோ அது என்னன்னா, அது வந்து அண்டர் கோட், அதாவது வந்து மேலே இருக்கிற கோட் வேறு, உள்ளே இருக்கிற கோட் வேறு. ஸோ அதனால் வந்து அண்டர் கோட்டில் இருக்கிற ஃபர் தான் விழும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டும் போது நல்லா ஷாம்பு போட்டு நல்லா அவரை ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது போட்டாச்சு, கண்டிஷ்னர் எல்லாம் போட்டு குளிப்பாட்டினேன். ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் ஸ்மெல் பிடிச்சிருந்ததா என்னன்னு தெரியல, ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தது, அதை நக்கவே செஞ்சார். ஆக்சுவலாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற க்ரூமிங் ஷாம்புவால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, ஸோ டாக்ஸ் நக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா தோவட்டிட்டு ஹேர் ட்ரையர் போட்டேன். ஹேர் ட்ரையர் போகும்போது நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃபர் வச்சுருந்தேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.